ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி வந்து அவல் வடை. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்னு கொடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் காட்டும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப் வந்து அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து அவல் மூழ்கிற அளவுக்கு, கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி வச்சு விட்றலாம். லைட்டாக இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறணும். கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தாவே போதும். இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அதை எடுத்து நான் வேறு பவுலில் மாற்றிட்டேன். அந்த தண்ணி இருந்தால் எடுத்துருங்க. வெங்காயம் வந்து நான் சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு கடலை மாவு வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்காங்க, நான் 2 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்காங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக வீட்டில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அவளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கோதுமை மாவு சப்பாத்திக்கு ரெடி பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், உடனே மிக்ஸ் ஆகிடும். இப்போ வெங்காயத்தை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட வந்து நமக்கு வந்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். நம்ம நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சால்ட் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது தண்ணி ஊற்றினா அவசியமே இல்லை, அதில் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சதுனால அது தண்ணி இருக்கும். வேணும்னா ஒரு டீஸ்பூன் லைட்டாக வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் இதுவே ஓகேவாக தான் இருக்கும் நமக்கு. இந்தளவுக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து லைட்டாக கையில் வந்து ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கதை எடுத்து லைட்டாக தட்டிக்கலாம். இப்படி பண்ணுறப்ப நமக்கு வந்து கையில் ஒட்டாது. நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் உருண்டையாக கூட போட்டுக்கலாம். தட்டி போட்டிருக்கேன். ரொம்ப தின்னாவும் இல்லாம ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம மீடியமா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்க, எல்லாம் தட்டி வச்சாச்சு. இப்ப கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி நம்ம காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து இந்த மாதிரி காஞ்சிருச்சு அப்படின்றதுக்காண்டி நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன், நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சலசலப்பு தன்மை குறையிற வரைக்கும் நம்ம வேக விடணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம் அதை. சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாங்க. குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம கடையில் வடை வாங்கி தரதுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.